பணி நிரந்தரம் வேண்டி தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளி ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு ஒற்றை கோரிக்கை முன்வைத்து சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உமா அவர்கள், எங்களுடைய ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் ஒன்றே எங்களது கோரிக்கையாகும். மேலும் 12 ஆண்டுகளாக பணிபுரிந்து இதுவரையில் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றும், தமிழகத்தில் உள்ள 44 மாடல் பள்ளியில் 308 நபர் பணிபுரிந்து வந்ததாகவும், ஆனால் தற்போது 280 நபர் மட்டுமே பணி செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் எங்களுடைய முக்கிய கோரிக்கை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருவதாகவும், ஆட்சிகள் மாறினாலும் எங்களுடைய கோரிக்கை இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை என்றும், எனவே தமிழக முதல்வர் எங்களுடைய கோரிக்கையினை ஏற்று பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அரசின் கவனஈர்ப்பு வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக முதல்வருக்கு தெரிவித்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நீலமேகம், சரவணசாமி, குள்ளக்கருப்பன், சக்திவேல், செல்வம், முருகன் மற்றும் உமா தணிகாச்சலம் உட்பட அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அம்மா இருக்கும் போது இருந்து, எடப்பாடி சார் இருக்கும் போது இருந்து, இப்போ ரீசெண்டா வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வரைக்கும் நேரில் பார்த்து அவர் வீட்டில் எங்கள் செக்ரட்டரியேட்டில் எங்களுடைய கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் நிறைய டைம் கொடுத்துருவோம். சங்கத்து மூலமாக ஆக்ஷன் எடுக்கிறோம். அதுவும் இப்போது அரசின் கொள்கை, நாங்கள் வந்து சிஎம்சி இல்லைக்கோ மற்ற எதுக்கும் நாங்கள் சொல்லும்போது இது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படின்னு பதில் வருது. ரிட்டனாக வந்தால் நாங்கள் நேரில் வந்து சொல்லும் போது கண்டிப்பாக பரிசீலிக்கிறோம். அந்த வார்த்தை தான் நம்பிக்கையோட இருந்தாலும் ஐயா பெரியார் மாண்புமிகு கலைஞர் ஐயா வந்து எங்கள் ஸ்கூல்லே, எங்கள் ஸ்கூலில் ஒரு பிடி டீச்சர் இருக்காங்க, 3000 ரூபாய் கன்சல்டன்சியெல்லாம் வந்திருக்காங்க, 6 மாதத்தில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எங்களை சுற்றி இருந்தவங்க சொன்னதை நம்பி தான் நாங்கள் வந்தோம். அது நடக்கலை அப்படின்னும் போது எப்போலாம் அரசுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் டைத்துலேயும் ஒவ்வொரு பட்ஜெட் டைத்துலேயும் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்தோம், டிஸ்ட்ரிக் 4 பேர் 5 பேர் நாங்கள் வாங்குகிற இந்த 6000 ரூபா 4500 ரூபா சம்பளத்தில் எல்லாம் ஈரோடு கிருஷ்ணகிரி அந்த சைட்லேருந்து எல்லாம் 7 போஸ்டிங் சேர்ந்தவங்களுமே வரோம், வந்து ஒவ்வொரு முறையும் மனு கொடுக்குறோம், கொடுக்கும்போது செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், நம்பிக்கையோடு போகிறோம். ஒவ்வொரு எலெக்ஷன் அப்படியும் சரி, ஒவ்வொரு மாதம் நாங்கள் அதே மாதிரி நாங்கள் பேர் தான் கன்சல்டேட்டிவ், எங்களுக்கு ரெகுலர் ஸ்டாஃபுக்கான எக்ஸாம் டியூட்டி, எலெக்ஷன் டியூட்டி, அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் கேம்ப்பு, ஈவன் ரெகுலர் ஸ்டாஃப் செய்கிற அத்தனை வேலையும் நாங்கள் செய்யணும் சார். பண்ணியாகணும் போராட்டம் அரசுக்கு வந்து எங்களோட கோரிக்கை, இந்த நாங்கள் சொல்கிறது ஒற்றை கோரிக்கை தான். இந்த ஒற்றை கோரிக்கையை அடையிறதுக்கான முழு தகுதியும் அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால் அடுத்த கட்டமாக எப்படிப்பட்ட வறுமையான சூழ்நிலை எங்கள் குடும்பம் வாடிட்டுருக்கு அப்படிங்கிறத அரசுக்கு தெரிவிக்கிறதுக்காக எங்கள் குடும்பத்தோடு வந்து நிச்சயமாக எங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் போகிறோம். ரிஷிவதியம் சித்தாள் மாடல் ஸ்கூலில் ஜூனியர் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். என் பேர் உமா. நாங்கள் 2012 மார்ச் மாதத்தில் மாதிரி பள்ளியில் தொகுப்புதிய அடிப்படையில் அப்போருந்து நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். 12 ஆண்டுகாலமாக தொடர்ந்து எல்லா சலுகையிலும், அதாவது சம்பளத்தை தவிர ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்குகிறோம், பொங்கல் போனஸ் வாங்குகிறோம், மே மாதம் சம்பளமும் வாங்குகிறோம், எல்லாத்துக்கும் மேலே ஊதிய, அதாவது சேலரி 17 சொல்லுவாங்க, அதில் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். இத்தனை சலுகைகள் இத்தனை இருந்தும் எங்களுக்கு இன்னும் காலமுறை ஊதியம் வழங்கலை. இவ்வளோ நேரம் எங்கள் ஆட்கள் சொன்ன மாதிரி 6000 சம்பளத்துலேயும் 4500 சம்பளத்துலேயும் எல்லாருமே மினிமம் 25 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் போய் வேலை பார்க்கணும். எங்களுக்கான அந்த பெட்ரோல் கன்வெயன்ஸ், பஸ் கன்வெயன்ஸ் கூட எங்கள் சேலரி பத்தலை. விற்கிற விலைவாசியில் ஒவ்வொருத்தரும் குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் எங்களை மாண்புமிகு முதல்வர் வந்து ரொம்ப கருணையோடு பரிசீலித்து எங்கள் காலமுறை ஊதியம் வழங்கணும். நாங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து எங்களுக்கு வந்து சர்வீஸும் கொடுக்கணும். அதுதான் இந்த ஒற்றை கோரிக்கையை வச்சு தான் நாங்கள் எல்லோரும் வந்து அரசுக்கு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக தான் செய்கிறோம். எங்களை வந்து எங்களுடைய கோரிக்கையை கருணையோடு பரிசீலித்து எங்களை நல்லது செய்வாங்கன்னு வேண்டி விரும்பி எங்கள் எல்லோரும் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். வந்து 7 போஸ்ட் சாங்ஷன் உண்டு, அது வந்து தொகுப்புதியோங்கிற அடிப்படையில் இருக்குது. ஆனால் இப்போ 308 பணியாளர்கள், இப்போ 280 தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் டெத்தில் ஆயிருக்கு. அந்த மாதிரி டெத்து இறந்தவங்க இதே நிரந்தர பணியாளராக இருந்தால் அவங்களுக்குரிய வாரிசு வேலை, டெத்து கன்வீனியன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் தொகுப்புதியத்தில் இருக்கிறதுனால அந்த இறந்த பணியாளரோட குடும்பம் ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருக்கு. அதையும் நாங்கள் தொழிற்சங்கங்கள் மூலமாக அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம் சார்.